இந்த அரசாங்கம் நாடாளுமன்றத்தை கண்டு ஓடி ஒழிகிறதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். குறிப்பா பிரதமர் மிக நிச்சயமாக ஓடி ஒழிகிறார். அப்படி அவர் ஓடி ஒழிய கூடாது. நாடாளுமன்றத்துல வந்து கன்வென்ஷன்ஸ் இருக்கு. பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து நாடாளுமன்றத்துல பேசுவாங்க இந்த மாதிரி நாட்டுல நெருக்கடியான நேரத்துல. நீங்க இப்படி சுற்றுலா பயணம் போய்கிட்டு வெளியில வந்து 10/11 சம்பவங்கிற மாதிரி தான் பிரதமரும் பேசுறாரு. நீங்க மணிப்பூர் முதலமைச்சரும் பேசுறாரு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அன்னைக்கு நீங்க 2000 மணி நேரம் மௌனத்தை கலைத்த பிரதமர் 30 செகண்ட் பேசுறாரு. 30 செகண்ட்ல எங்காவது ஒரு மணிப்பூர்ல நடக்கிற வன்முறையை பத்தி பேசினாரா? 60,000 மக்கள் வந்து இந்த மாதிரி இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் பத்தி பேசினாரா? இல்ல சிஎம்ஏ சொல்றாரு 100 பேருக்கு 100 சம்பவங்களுக்கு மேல இந்த மாதிரி கொடூரமான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குன்னு அதை பத்தி பிரதமர் பேசுறாரா? இல்ல இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பேசுறாரா? இல்ல குறைஞ்சபட்சம் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களுக்கு நீங்க வன்முறை தலை விரிச்சாடுது, நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க, ஒன்றிய அரசாங்கம் மிக நிச்சயமாக தனது கடமையை செய்யும், நீங்க அமைதி திரும்புங்கிற வார்த்தை, அமைதிங்கிற வார்த்தையை பிரதமர் பேசியிருக்காரா? பேச மாட்டேங்கிறாருல.